நான் ஆக்சுவலி இந்த பக்கம் ஜம்பரிச்சு ட்ரை பண்ணலாம்னு பார்க்குறேன், பட் அந்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அம்மா அந்த பக்கமாக இருக்காங்க. ஸோ இன்கேஸ் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களும் என்ன மாதிரி ஜம்ப் அடிச்சுட்டு வருவாங்கல்ல. அவங்க வந்துட்டு லைக் ஃபேமிலினா அங்கிள் தான் ஒரு ஆண்டி. ஸோ நம்மளால் அவங்க எதுக்கு வரதுன்னு சொல்லிட்டு தான் நான், ஆனால் லைக் அவங்க ஒய்ஃப்க்கு வந்துட்டு போயே ஆகணும்னு சொல்லிட்டு அளவு பிடிச்சிட்டு இருக்காங்க போல. பட்டு இடம் பாருங்களா எப்படி இருக்குன்னு, ஜம்ப் அடிச்சுட்டு போயிடலாம். ட்ரை பண்ணலாம் இருங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக காம்போ ஜம்ப் அடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் பக்கம் ரைட் சைடில் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கெம்பேகோடா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அங்கே பின்னாடி தேர்ந்து பார்த்திங்களா மவுண்டன், அது நந்தி ஹில்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ளைட்டு வேறு எக்கச்சக்கமான ஃப்ளைட்டு கீழே போயிட்டு இருக்கு. ஒரு ஷெட் இருக்கு தெரியுதுங்களா, அந்த ஷெட்டுல ஒருத்தர் இருக்கான். எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஒரே ஒருத்தர் தான் இருக்கான் அவன் மட்டும் இல்லைன்னா இந்நேரம் கிளம்பிட்டு இருக்கான் மேலே. நம்ம லெஃப்டில் நான் அங்கேருந்து பார்த்தானா ஏன்னு கத்துவான். சரி வாங்க கொஞ்ச தூரம் போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு. ஓ மை காட், யாப்பா ஃபீலே ஒரு பயமாக இருக்கு. Thank you.
அப்படியே சேனலை இந்த முயற்சி தருவாங்க. கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறதெல்லாம் அவங்களுக்காக தான், இந்த இடத்த சுற்றி காமிச்சு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப்காக தான். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ யாருமே இல்லைங்க இந்த இடத்துக்கு வந்து. நான் என்ன சொன்ன ஸ்டார்டிங்கில் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு சொன்னேன், பட் யாரும் வராதிங்க எனக்கு தெரிஞ்சு. நான் சொல்லது தான் ரீசன், நீங்கள் வர டைமில் யாராவது செக்யூரிட்டி யாராவது இருந்தாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இங்கே வரத்து கூட கொஞ்சம் டேஞ்சர் தான். ஸோ இதுக்கு மேலே மேலே எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இவ்வளோ தான். இந்த ஒரு சின்ன டெம்பிள், டெம்பிள் உள்ள எதுவுமே இல்லை. பட் எப்பயாவது வந்து பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாலைலாம் தொங்கிட்டு இருக்கு அந்த டெம்பிளில். இதுக்கு கீழே நேராக எதுவுமே இல்லை. நைட்டி பார்த்துட்டு இருக்கிறது இங்கே, நான் தூரமாக தான் நின்றுட்டு இருக்கேன். கொஞ்சம் சேஃபாக இருங்க, பிகாஸ் சைட்லலாம் போகலான்னு நினைக்காதீங்க. அங்கே புல் மட்டும்தான் இருக்குது, பட் எதுவுமே இல்லை கல்லலாம். இன்கேஸ் யாராவது வந்தீங்கன்னா, பட் என்னோடய இது யாரும் வராதிங்க. ஜஸ்ட் ஏன்னா இங்கே வந்துட்டு விட மாட்டாங்க. ஓ அந்த பக்கம் தெரியுதுங்களா உங்களுக்கு ஏதாவது? இங்கே பாருங்க இந்த வீடு, இதெல்லாம் ஆக்சுவலி வீடு, பழைய காலத்து வீடு மாதிரி இருக்கு. ஓகே இதுக்கு மேலே எதுவும் இல்லை, போயிடலாம். இந்த டெம்பிளுக்கு எப்போ ரூம் போகலாம், மேலே பாலாக இருக்கு. ஸோ இங்கேருந்து பாருங்கள் நம்ம எப்படி இருக்கோம். யாரும் பார்த்ததுக்கு முன்னாடி சீக்கிரம் ஓடிடலாம். மேலேருந்து நான் ஷார்ட் எடுத்துட்டு இருக்கேன். ஹலோ, இங்கே தண்ணியில் தெரிஞ்சுக்கலாம் ஷேடு. சரி கிளம்பலாம். மென்ஷன் பண்ணுறேன், வேரி டெம்பிள் தப்பாக இருந்தால் நினச்சிக்கங்க. நான் லொக்கேஷன் போடுறேன், பட் இங்கே அலோவ் இல்லை. ஸோ யாராவது இங்கே வந்துட்டு அலோவ் பண்ணலன்னா போச்சுக்காதீங்க. ஸோ இங்கே நாட் அலவுட், நாட் அலவுட், நாட் அலவுட். நீ எப்போலாம் போகணுன்னு கேட்டால் நான் ஜம்ப் அடிச்சு தான் பண்ணிட்டேன். ஸோ யாரும் இல்லாத போவேன். நோவா நீங்கள் பாருங்கள், சுத்தி. ஆனால் அந்த இடத்துல அந்த ஷெட் இருக்கு, அதுல ஒருத்தர் இருக்காரு, அவரு விட மாட்டாரு, நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் என்கிட்ட இல்லை, அப்படி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்க அவங்ககிட்ட. ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் போயிட்ட பிறகு தான் நான் தனியாக தான் வந்திருக்கேன். பிகாஸ் என்னை பார்த்து அவங்க வந்துட்டாங்கன்னா வந்துட்டோம், பட் லேடிஸ் இருக்காங்கல்ல. ஸோ
சத்தியமாக கால் நடங்குதுங்க இந்த மை காட், இது மேலே நடக்கிறது பிகாஸ் இங்கே பாருங்க இங்கே கீழே எதுவுமே இல்லை, கீழே எதுவுமே இல்லை, அதில் பிரிட்ஜ் இது. ஓ போகிறப்போ கூட அவ்வளோ இல்லை, பட்டு வரப்போ கொஞ்சம் ஆடிச்சு. ப்ளீஸ் யாரும் வராதிங்க. இந்த இடத்த ஒரு பையன் கேட்டுட்டான், இந்த பையன் ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கான் எங்க என்ட்ரன்ஸ் சொல்லிட்டு. பட் இங்க காம்பவுண்ட்லாம் ஜம்ப் அடிக்கணும், அவன் யாரும் மிஸ்டேக் பண்ணி வர போட்டு போயிட்டுருக்கானே. நான் அடிக்கடி ஃப்ளைட்டை காமிக்கிறேன் நினைக்காதீங்க, 5 மினிட்ஸ்க்கு ஒரு ஃப்ளைட் இந்த பக்கம் போயிட்டே இருக்குங்க. ஓகே ஃபைனலாக நம்ம அந்த காம்பவுண்டெல்லாம் ஜம்ப் அடித்து அங்கே போய் வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து எங்கே போகிறதுன்னு தெரியல, இன்னும் ஹாஃப் அ டே இருக்குது ஸ்பெண்ட் பண்ணோம் டைம். ஸோ எங்கேயாவது இப்போ பார்க்கலாம், இங்கே நம்ம லலிதாண்டி இருக்கு. அந்த பையன் ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாங்க, அவனோட வண்டி தான் நினைக்கிறது. ஸோ அவங்க கப்பலாக வந்திருக்காங்க, பட் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கண்டிப்பாக கப்பலாக வரா.